என்னுடைய தாய் தந்தைக்கு என்னுடைய முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய பண்பான வணக்கங்கள். அப்புறம் இங்கே வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முழு சட்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்குமா நிற்காதா, அது நிற்குமா நிற்காத நான் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஒரு டைட்டில் எடுத்து அதில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பொண்ணு ஒரு பண்ணுறதுலேருந்து நம்ம டைட்டு காத்தி வந்து கரெக்டாக பண்ணுவோம். என்னென்னா எது ஒன்று வேணுமோ அதை கரெக்டாக பண்ணுறோம்ல. இல்லை இந்த நிற்குமாணிக்கு வந்து லிப்டு லிப் கீஸ் தானான்னா, இல்லை அது வேணும் அது கண்டிப்பாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எது வேணுமோ அது வந்து அந்த கண்டத்துக்கு என்ன தேவையோ அது வேணும்னு சொல்லி கரெக்டாக பண்ணி பண்ணுவோம்ல. அந்த அளவில் வந்து அவருடைய ஒர்க்கு டெடிக்கேஷன்ஸ் அந்த சின்சியாரிட்டி அதெல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இயக்குனராக என்னுடைய சகோதரர் கார்த்திக் வரும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா எதுவுமே துணிஞ்சு எடுக்கிறதுக்கும் துணிஞ்சு சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அதை வந்து ரெண்டு படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கார்த்தி. அது ஸோ அந்த அளவுக்கில் வந்து கார்த்தி வந்து ஒரு சினிமாவில் கவனிக்கப்படுற இயக்குனராக ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மற்றும் இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் எல்லாம் சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து சினிமாவுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அது அப்படியே நானும் கிட்டத்தட்ட நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வருஷமாக நானும் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமா ஒரு கிடைக்காத விஷயத்த சினிமாவில் சொல்ல முடியாத விஷயத்த வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிமில் சொல்லலாம். அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ஷார்ட் ஃபிலிமில் இருக்கு. அதனால அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறனால நம்ம அவர் ஒரு முயற்சி பண்ணலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள்லாம் வந்து நாடகம் அடிகரித்து தன்னை வந்து தயாரிப்படுத்தி கொள்றதுக்கும் தகுதிப்படுத்திக் கொள்றதுக்கும் ஒரு மேடை ஒன்று இருந்துச்சு நாடகம்னு. இந்திக்கு வந்து இன்னும் எங்களுமா நடிகர்களுக்கு கலைஞர்கள்லாம் ஒரு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை விட்டு எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வகையில் ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய இந்த டிமிலேருந்து ஒரு நிறைய கலைஞர்கள் சினிமாவில் பெருசாக ஜெயிப்பான் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வந்திருந்த வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சகோதரன் அன்பு சகோதரன் கார்த்திக்கு இந்த குடும்ப உறுப்பினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.